வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது அதலக்கா வறுவல். பாருங்க அதலக்கா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இத என்ன பண்ணனும், இந்த காம்பை அப்படி கிள்ளணும். இந்த சைடு இங்க இறங்கி கிள்ளிட்டு இந்த நடுவுல இப்படி குத்தி விட்டுறணும். அப்பதான் உப்பு காரம் உள்ள போகும். இப்படி போட்டுறணும். இந்த மாதிரி போட்டு இதை அப்படி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வறுக்கணும். இப்படி கிள்ளிடலாம். இப்படி எல்லாத்தையும் கிள்ளிடலாம். கிள்ளிட்டு வறுத்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த காய் ரொம்ப கிடைக்காது, இந்த மாதிரி குளிர் காலத்தில் தான் கிடைக்கும் இந்த காய். அப்போ வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். காரக்குழம்பு வைக்கலாம் இந்த காயில். ரொம்ப அருமையாக இருக்கும். வறுவல் பொரியல் அப்புறம் காரக்குழம்பு மூணு செய்யலாம். சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், பருப்பு தாளிப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வச்சு சாப்பிடலாம். பாவக்காயோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த ருசி உங்களுக்கு தெரியும். இது மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி இடத்துல தான் நிறையா கிடைக்கும் இந்த காய்ங்க. அங்கேருந்து வந்து இங்கே விற்கிறாங்க. இப்படி ஆஞ்சிட்டுணும். ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டு செய்யலாம். நம்ம இப்படி முழுசாகவே போட்டு செய்கிறோம். இன்றைக்கி சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இது மாதிரி இந்த காம்பெல்லாம் கிள்ளி அழகாக அலசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். இப்போ கடாயில் கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு உளுந்து போடலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அதலக்காய் போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த வறுவலுக்கு. இப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே இறக்கிடணும். இப்போ பாதி வதங்கிடுச்சு, இன்னும் நல்லா வதங்கணும்.
Thank you for watching.